பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வாழ்க்கைய போச்சப்பா. உடம்போட ஒவ்வொரு பாகத்தையும் வெட்டி ஒவ்வொரு இடத்துல புதைச்சிருக்காங்க. உடம்போட முகத்தை பார்த்தா தான் ஒரு முடிவுக்கு வர முடியும். என்னம்மா, விளக்கு அணைஞ்சிரும், துளசியோட கதை முடிஞ்சிரும்னு நினைச்சேன். ஆனா எண்ணெய ஊத்தி மறுபடியும் விளக்கு நல்லா எரிய வச்சிட்டாலே. எவ்வளவுதான் எண்ணெய ஊத்தினாலும் நம்ம வேண்டுதல் நிறைவேறாதுன்னா விளக்கு எரியாது. நீ பாத்துக்கிட்டே இரு. அம்மா, அடுத்தவங்க கஷ்டத்தை பார்த்து சிரிக்கிறந்த கேடு கெட்டவர்களை சந்தோஷமா வச்சிருக்கிய. ஆனா என் மருமக மருமைய இவங்கள மாதிரி நல்லவங்கள இப்படி இந்த பாடுபடுத்துறிய? ஏன்னா கெட்டவங்களை கஷ்டப்படுத்தினா அவங்க உன்னை திட்டுவாங்க. நல்லவங்களை கஷ்டப்படுத்தினேனா அது அவங்க தாங்கிக்கிட்டு உன்னை ஒண்ணு சொல்ல மாட்டாங்கன்னு அப்படி பண்றியா? எதுக்கு இப்படி எரியற விளக்க அணைய வைக்க பாக்குற? என் மருமகளுக்கு ஏதாவது ஆபத்து வந்தாலும் அத சரி பண்ணி இந்த விளக்க எரிய வச்சு இந்த வீட்டுக்கு வெளிச்சத்தை கொடுத்தாயே. என்னம்மா இவ ஓவரா நடிச்சு குமிக்கிறாளே. இவ என்னதான் நடிச்சு குமிச்சாலும் என்ன, துளசிய இவ கும்பிடுற சாமியாலையும் காப்பாத்த முடியாது. நீங்களா என்ன ஜென்மங்களோ, உங்களை எல்லாம் திருத்தவே முடியாதா? சிவா சார், ராஜபாண்டி என்னாச்சியா? என் மருமகளை கண்டுபிடிச்சிட்டியா? ஐயா ஐயா ஐயா, எதுக்கு அழுகிற? எதுக்கு அழுகிற? என்னாச்சுன்னு சொல்லியா? ஏமா, ராஜபாண்டி மாமா அழுகுறாராம, என்ன நடந்திருக்கும்? நாம நினைச்ச மாதிரி துளசிய கடத்திக்கிட்டு போனவனுங்க அவளை கொண்டுட்டு அனுங்க போல இருக்குடி. பிள்ளைக்கு ஒரு ஆபத்து இல்லையா? ஐயா நல்ல வார்த்தை சொல்லியா? அது ஒரு ஆபத்தும் இல்லாத குட்டி மாவை கண்டுபிடிச்சிடும், ஒரு பிரச்சனை இல்ல. நான் கண்டுபிடிச்சிருவோம், நான் குட்டி மாவோட வரோம். அப்படியா? ஒன்னும் நாங்க குட்டி மாவை தேடிட்டு இருக்கிறோம், கவலைப்படாத, குட்டி மாவோட வரோம். சரியா, நீ சொல்றத
அந்த சாமி சொன்னது மாதிரி நினைச்சுக்கிறேயா? இது போதுமையா எனக்கு? சரியா, சீக்கிரமா போய் என் மருமகளை கண்டுபிடிங்கய்யா. நாங்க சீக்கிரம் வந்துருவோம். சரியா? சரி. அவங்க பயந்துருவாங்க மாப்பிள்ள, ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, நான் சொல்றேன்ல.